எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ, ஓகேவா? எந்த குறையும் இல்லை படத்தில், ஓகேவா? எல்லாம் செமையாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். வருங்காலத்தில் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அதுமே இது பண்ணுறாரு. இப்போ மொபைல் டெலிவிஷன் எல்லாம் அதிகமாகிடுச்சுல, ஹேக்கிங் அதிகமாக இருக்கிற மாரி காட்டுறாங்க மூவியில். படம் பார்க்க வேண்டிய படம் தான், அருமையான படம், நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு தலைவர். தலை படம் அருமையாக இருக்கு தலை, ஃபேமிலி சென்டிமெண்ட் தான், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒன்றும் கதை புரியாத மாதிரி தான் இருக்குது, அப்புறம் த்ரில்லிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடினு போடுறாங்க, பின்னாடி போடுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. அப்புறம் ஒரு பாதி சீனுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது படம். நல்லா சொல்றதுனா எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார் தலை, அவர் தான் அவர் தான் ஹைலைட்டு, உதயநிதி ஸ்டாலின் தான் ஹைலைட்டு. நல்லா இருக்கு படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எந்த குறையும் இல்லை. வேற லெவலில் இருக்குது தலைவா படம். என்ன கருத்து கார்பரேட்டுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, அதனால் எவ்வளோ பேர் யார் பாதிக்கப்படுறாங்க, அதுதான் ஒரு கருத்தே கதையே இதில். படம் சூப்பராக இதுண்ணா, பார்க்கலாம், தரமான சம்பவம். என்ன பிடிச்சிருக்க, என்ன பிடிச்ச, அவர் நடிப்பு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. வாரிசுக்கு வெயிட்டிங், வாரிசு வெயிட்டிங். அருமையான ஒரு திரைப்படம், ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்களத்தை தேர்வு செய்து மதிப்புரிய அண்ணன் அவர்கள் சிறப்பான முறையில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு திரைப்படமாகவும், இந்த எத்தனை தொழிற்சாலைகளை என்னமாரியோடைய தீமைகளால் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கிற ஒரு அந்த தீமைகளை தெள்ள தெளிவாக திரைப்படத்தின் மூலம் எடுத்து கூறியிருக்கிறார். நல்ல ஒரு சிறந்த படம், எல்லாமே பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு படம், திரும்பி பார்க்க வேண்டாம். கம்ஸ் வந்து ஃபேக்டரியுடைய பற்றி நம்ம மையமாக தான் எடுத்துருக்காங்க, ஏதோ மற்ற தலைவரால் இருக்க முடியல, நம்ம தலைவர் எடுக்கிறது அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது, அதுவே எப்பயுமே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது படம்லாம். நம்ம அந்த கம்பெனியை பற்றி சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு, அது நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு சேரக்கூடிய விஷயமா தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது படம், வேற லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. இருக்க இருக்க வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதே தவிர குறைவு இல்லை எதுலையுமே. அவரோட கான்செப்ட் எல்லாமே புது புதுசாக தான் இருக்குது. கார்பரேட்டரை எப்படிலாம் நம்ம வழி நடத்திட்டு இருக்காங்க, நம்மளை எப்படிலாம் அழிச்சிட்டு இருக்காங்க, அதை தான் மெயினாக இதில் தூக்கி காட்டியிருக்காரு. ஹீரோட ஆக்டிங் நான் அவர் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இருக்குது, சேம். அவரோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. கார்பரேட் கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான் ஜி, அவ்வளோதான். அதான் என்ன புதுசாக சொல்லியிருக்காரு, கார்பரேட் கம்பெனி நிறைய புதுசாக தான் இல்லை ஜி, பொல்யூஷனை பற்றி சொல்லியிருக்காரு ஜி, நல்ல கான்செப்ட் தான். ஹீரோயின் ரோல் ஈஸ்வரன் படம் நடிச்சிருக்காங்க அந்த ஹீரோயினி தான், அது நல்லா தான் இருக்குது. என்ன தரமாக நடிச்சிருக்காருங்கண்ணா, சூப்பர். ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்கலாம் தலைவா, எல்லாருமே பார்க்கலாம். கலகத்தலைவன்ற ஸ்டைட்டிலுக்கு வேறு லெவல் இதுவும் இருக்குது. ரெண்டாவது இவர் அடுத்த கழகத்தலைவன் ஆகிறதுக்கான முயற்சிகளும் இது வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, நன்றி தலைவர். ஆ, நல்லா தான் இருக்குது, அவர் எப்பயுமே எடுக்கிற மாரி தான் இருக்குது. அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது, ஆனால் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். படத்தில் என்ன ஒரு மெசேஜ் சொல்லுவார், இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, எனக்கு தெரியல. இல்லை இல்லை, சஸ்பென்ஸ்லாம் இல்லை. அடுத்தது என்ன யோசிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கான்செப்ட்லாம் இல்லை. ஜீதா சாங்ஸ் இருக்காது, சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் மட்டும்தான், அதுக்கு மேலே சாங் இல்லை. காமெடியெலாம் எதுவும் இல்லையே தலைவா, வேறு லெவலில் ஒரு படம். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்குமே என்ன ஏதுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருக்குது, வேறு லெவல். ட்விஸ்ட்டு தான் நமக்கு எல்லாமே, அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு ஆர்வத்தோடு உட்காந்து பார்க்கணும்னு தான் தோணுது. எங்கள் கழகத்தலைவன், கழகத்தலைவன், கழகத்தலைவன் அருமையான அருமையான நடிப்பு நடிச்சிருக்காரு. அந்த ரசாயன கழிவுலாம் இருக்கக்கூடாதுன்றாங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்கல்ல, அதுலேருந்து கெமிக்கல் வருது, அதெல்லாம் வேணாம் எதுக்கு அப்படின்னு நார்மலாக அப்படி வச்சிரான்னு ஒரு கம்பெனியை, அதுலேருந்து தேவையில்லாத வண்டி ஒரு ரெடி பண்ணி அந்த புகை அதிகமாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததோட அதிகமாக இருக்குது, அதனால் அந்த அப்ரூவல் கேன்சல் பண்ணுறதுக்காக இவர் போராடுற மாதிரி இருக்குது படம். சாங்ஸ்லாம் இல்லை சொல்கிற மாதிரி இல்லை ஜி, ஹீரோயினிக்கு இந்த படத்தில் வேலை இல்லைன்னு சொல்லணும். லவ் ஸ்டோரிலாம் கிடையவே கிடையாது, காமெடிலாம் இல்லை. இந்த ரசாயன கழிவுலாம் ஒழிக்கணும் அந்த ஒரு தாட்டோட படம் எடுத்திருக்காங்க, அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. பயங்கரமாக இருக்கு படம், நல்லா இருக்குப்பா. படத்தில் கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு, உதயநிதி ஸ்டாலின் கேரக்டர் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆர்கனைசேஷன் பண்ணி நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் தானே, நல்லா இருக்கு பா, நல்லா இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்கு, அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, நல்லா தாங்க இருக்க,
கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான் இது. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ பார்க்கலாம், புரியல படத்துல என்ன. படம் கான்செப்ட் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல். படத்துல நீங்க ஆக்டிங் எடுத்துருக்கீங்க ஐயா, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. இல்லை படத்து கான்செப்ட் நல்லா வரல, பிடிச்சி அருமையா பிடிச்சி. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ஃபேமிலியில வந்து பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செம மாஸ், வேற லெவல் தலைவர். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டு ரெண்டு பாட்டு வந்தது நினைக்கிறேன், ரெண்டு பாட்டும் நல்லா தான் இருக்குது. லவ் ஸ்டோரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சீன் வருது, அவ்வளவுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உதயநிதி நம்ம நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல தரமான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாமே காமெடி காமெடி வர மாதிரி தெரியல. ஃபைட்டு லாஸ்ட் சீன் தான் ஃபைட் வருது. படம் சூப்பராக இருக்கு, பார்த்ததுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் மேலே தான் இன்னும் த்ரில்லிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலாக போகிற மாதிரி போயிட்டு இருந்தது, செகண்ட் ஹாஃப் த்ரில்லிங்காக இருக்குது படம். வேற லெவலு படம், வேற லெவல். படம் நல்லா இருக்கு.